ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன ரஜினியே தைரிய லட்சுமின்னு சொல்லக்கூடிய காலம் ஒன்று வந்துச்சு. அதே ஜெயலலிதாவை அதற்கு பின்னால் தான் வணங்குகிற ஜெயலலிதா அருகே தனி விமானத்தை அனுப்பி ஆந்திராவில் போய் கைது பண்ணிட்டு வந்து சிறையில் அடைத்தவர் தான் ஜெயலலிதா. காது கொடுத்து கேட்க கூட கர்நாடகா தயாராக இல்லை என்பதை உணர்ந்து பாதியிலேயே வெளிநடப்பு செஞ்சவர் தான் ஜெயலலிதா. இப்ப புரியுதுங்களா எதுக்காக ஜெயலலிதாவை கொண்டாடுறாங்க? அது தமிழ்நாட்டு நலன்களை எவ்வளவு பாதிக்கணும் ஜெயலலிதா நல்லா தெரிஞ்சுட்டு மிக கடுமையாக எதிர்த்து அறிக்கை விட்டார். அப்பதான் அருண்ஜேட்லி சொன்னார், தன் நெருக்கமாக இருக்கிற ஒரு எம்பியை தொடர்பு கொண்டு, என்ன டிராஃப்ட் லெவல்ல தான் இருக்குன்னு நாங்க டேபிள் கூட வைக்கலையே, எதுக்கு இவ்வளவு மேடம் இவ்வளவு கோபத்தை காட்டுறாங்க? ராமோன்ரா வீட்டில் இதை எடுத்தோம், அந்த வழக்குடைய நிலைமை இதுதான். இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா என்ன காரணம்னே தெரியாது, ஆனா ஆன்மாவின் மீது ஏறி மிதிச்சுட்டு போனீங்க. ஜெயலலிதா இருந்தா நடக்குமா சார் இது? ஆயிரம் விஷயங்கள் நடந்தாலும் திமுகவும் அதிமுகவும் உயிரோட்டமாக இருந்தால்தான் அது தமிழ்நாட்டு நலன்களுக்கு சரியாக இருக்குங்கிறது எனக்கு இன்னைக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. பல்வேறு விமர்சனங்களை வைத்த வைகோ, வாழப்பாடி ராமமூர்த்தி, டாக்டர் ராமதாஸ், சுப்பிரமணிய சாமி எல்லாரையும் வச்சு ஒரு கூட்டணி அமைச்சர். யாரெல்லாம் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஜெயலலிதாவை தேடி வந்தாங்க. அதிமுகவும் நீங்களும் தினகரனும் இணைந்து செயல்படணும் வார்த்தையை அமித்ஷா சொன்னதாக எனக்கு உறுதிபட தகவல் கிடைச்சிருக்கு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் பி லட்சுமண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம அரசியல் கழகத்தில் நிறைய தூரம் பேசியிருக்கிறோம், தற்கால அரசு நிகழ்வு குறித்து பேசியிருக்கிறோம். ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து 2014 டிசம்பர் 5 மறைகிறாங்க, 2020 டிசம்பர் 5 நம்ம நெருங்கிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மையாருடைய ஆளுமைக்கு ஒரு வெற்றிடம் தான். இந்த 4 ஆண்டுகளில் அதிமுக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி பேசலாம். ஒரு மூத்த பத்திரிகையாளராக தமிழகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை, ஜெயலலிதா மீது 1000 விமர்சனங்கள் உண்டு, அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு உண்டு, தனி மனிதர்கள் மீது கோபம் இருந்தால் அந்த கோபத்தை வெளிப்படையாக காமிச்சிருவார்னு சொல்லுவாங்க. பத்திரிகையாளர்கள் மேலேயே கூட தொடர்ந்து அவரை பற்றி எழுதுனா அந்த கோபத்தை வெளிப்படையாக காமிச்சிருவார். அந்த விஷயத்தில் கூட நான் இந்த கூட ஒன்று சேர்த்தே சொல்லிடுறேன், அப்படி பத்திரிகைகள் மீது பத்திரிகையாளர் மீது தனிப்பட்ட கோபத்தை அவ்வளோ வெளிப்படையாக காட்டுகிற ஜெயலலிதா. அதை தாண்டி அந்த பத்திரிகை நிர்வாகத்துக்குள்ளே என்றைக்குமே வந்தது கிடையாது. நிர்வாகம்னா ஓனர்ஷிப் சொல்லலை, நான் எடிட்டோரியல், இந்த பக்கத்தில் இந்த செய்தி வரணும், இவரை பற்றி வரக்கூடாது, என்னை பற்றி இத்தனை தலைப்பு போடு, இப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு காலமும் ஜெயலலிதா அந்த மாதிரி விஷயங்களில் தள்ளிட்டு கிடையாது. பத்திரிகை சுதந்திரத்தை பற்றியெல்லாம் பேசுவோம், பத்திரிகையாளர்னா கலைஞர் தான் அப்படின்னு, கலைஞரும் மதிச்சவர் தானே, அதெல்லாம் சொல்லலை. ஜெயலலிதா அந்த கோபத்தை காமிச்சிட்டு அதோட நிறுத்திக்குவார். அந்த இந்த செய்தி இப்படி வரணும், இவரை பற்றி வரக்கூடாது, என்னை பற்றி வரணும் அப்படின்லாம் அதுக்குள்ளே போனதில்லை. இது ஒரு பக்கம். ஸோ அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் எல்லாமே நிறைந்தவர் தான், அவருக்குள்ள எல்லா கேரக்டரும் அடக்கம். ஆனாலும் அவருடைய துணிச்சல் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை தான், அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும், அவர் சிறை தண்டனை பெற்று ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட பிறகும் கூட அவர் வெற்றிடங்கிற வார்த்தையை ரஜினியை போன்று, அதாவது ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன ரஜினியே தைரியலட்சுமின்னு சொல்லக்கூடிய காலம் ஒன்று வந்துச்சு அதே ஜெயலலிதாவை அதற்கு பின்னால். அந்த அளவுக்கு துணிச்சல் மிகுந்தவர். துணிச்சல் நம்ம எதை எடுத்துக்கிறோம்? சட்டம் ஒழுங்கை, ஒரு ஆட்சி பொறுப்பில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார்னா இந்த மாநிலத்தை அமைதி பூங்கான்னு கூட சொல்ல வேண்டாம், அமைதியாக நடத்திட்டு போகிறதே ஒரு பெரிய சவால் தான். அது இந்த மாதிரி தீவிரவாதமும் பிரச்சனைகளும் தனிநபர் விரோதங்களும் வளர்ந்துட்ட இந்த காலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது மிக சவாலான பணி. அந்த சட்டம் ஒழுங்கை எந்த சூழ்நிலையிலும் எந்த சமரசத்துக்கும் இடம் தராமல் இரும்பு கரம் கொண்டு அமல்படுத்தியவர் தான் ஜெயலலிதா. ஒரு உதாரணம், அவர் வந்து ஆன்மீக நம்பிக்கையுடையவர்னு எல்லாருக்குமே தெரியும், கோயில்களுக்கு போகிறது, அந்த கோயில்களில் பண்ணுற பரிகாரங்கள், ஒரு குருவாயூர் கோயிலுக்கு யானை கொடுக்குறன்னா கூட ஊரறிய கொடுப்பார், ரகசியமாலாம் கொடுக்குறதில்ல. அவ்வளவு ஆன்மீக நம்பிக்கை உடைய ஜெயலலிதா ஜெயேந்திரரையும் தான் வணங்குகிற இடத்துல தான் வச்சுருந்தார். அந்த ஜெயேந்திரர் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு வந்தபோது 2 முறை அதை உறுதிப்படுத்திக்கிட்டு, நிஜந்தானா, ஆதாரம் இருக்கா, சட்டப்பூர்வமாக சிக்கல் வராதே அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கிற அமைச்சராக அந்த சந்தேகங்களெல்லாம் தீர்த்துட்டு அந்த ஜெயேந்திரரையே, தான் வணங்குகிற ஜெயேந்திரரையே தனி விமானத்தை அனுப்பி ஆந்திராவில் போய் கைது பண்ணிட்டு வந்து சிறையில் அடைத்தவர் தான் ஜெயலலிதா. ஸோ எந்த சமரசத்துக்கும் இடமில்லாமல், இன்னொன்று சொல்லட்டுமா, அந்த இடத்தில் கலைஞர் இருந்திருந்தால்
சங்கர மடத்தை தன் வாழ்நாள் முழுக்க எதிர்த்த கலைஞர், பிராமணர்களை தன் வாழ்நாள் முழுக்க எதிர்த்த கலைஞர், அந்த சூழலில் முதலமைச்சராக இருந்திருந்தால் அவர் கூட ஜெயந்தரரை கைது பண்ணியிருக்க மாட்டார். இதை நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா கலைஞர் வேறு சில விஷயங்களுக்காக பதுங்குவார். அந்த பதுங்கல் தயக்கம் எதுவுமே ஜெயலலிதா காட்டினதே கிடையாது. அவர் மீதான விமர்சனங்கள்லாம் வேறு. ஸோ அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்கவராக சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தார். இன்னொரு பக்கம் தன் மீது என்ன வழக்குகள் வந்தாலும் அதை சந்திக்கிற துணிச்சல் எனக்கு இருக்குது. அவர் இறுதி மூச்சு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார், அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இருந்தது இல்லை இதெல்லாம் வேறு, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே வந்தார் கலைஞர். அவர் கருணாநிதி என்ற வார்த்தை பயன்படுத்தார், கலைஞர் என் மீது போட்ட அரசியல் பழிவாங்கல் வழக்குகள் தான் இத்தனை வழக்குகள் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே வந்தார். அந்த வழக்கு கடைசியாக ஒரு வழக்கு மட்டும் பெற்ற, அத்தனை வழக்குகளையும் விடுதலையான ஜெயலலிதா சொத்துக்குப்பி வழக்கில் மட்டும் தண்டனை பெற்றார். அந்த வழக்கு கர்நாடக மாநிலத்தில் நடந்தபோது ஒரு உதாரணம் இதான், ஆளுமை ஆளுமை நம்ம சொல்கிறோமே சும்மாலாம் சொல்லலை. பேராசிரியர் அன்பழகனுடைய மனுவின் அடிப்படையில் இந்த வழக்கு தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு மாற்றப்படுது. அது பிறகு நடந்துக்கிட்டே இருக்குது. கர்நாடக மாநில அரசு தான் அந்த நிர்வாக செலவுகளை கவனிக்குது, அந்த நீதிமன்றத்திற்கு நீதிபதிக்கு எல்லாம். அப்படி இருக்கிற காவிரி பிரச்சனையோட வருது உச்சநீதிமன்றத்தில், அது கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, சரி ஒரு தடவை என்ன இருந்தாலும் பக்கத்து மாநிலம் எல்லாரும் சகோதரமாக இருக்கணும், கடைசி அவரோட பேசி பார்த்துருங்களேன் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. தீர்ப்பு நெருங்கப்போகுது, குன்ஹா வழங்க போகிற தீர்ப்பு ஒரு வருஷத்தில் வரப்போகுது. அந்த மாதிரி சூழலில் பெங்களூரில் அந்த கூட்டம் நடக்குது. இரு மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் சம்பந்த கூட்டு கூட்டம். அந்த கூட்டம் நடக்குது. தமிழ்நாட்டினுடைய நலனை ஒரு துளி கூட ஜெயிலில் விட்டு கொடுக்கல. அதாவது நம்ம சொன்னால் அந்த முதலமைச்சரை கோச்சுக்குவாரோ, கர்நாடகா கோச்சுக்குமோ, அதன் காரணமாக நம்ம மீதான வழக்கை வேறு மாதிரி நடத்துவாங்களோ, ஏன்னா அந்த வழக்கை அரசு தரப்பாக நடத்துவது அந்த மாநிலத்துடைய அட்வொகேட் ஜெனரல், அது கர்நாடக மாநிலத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் தான் ஜெயலலிதாவுக்கு எதிர்நிலையிலேருந்து வழக்கு நடத்திட்டு இருக்கார். அப்போது நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் இந்த வழக்கு கொஞ்சம் சாஃப்டாக நடத்திப்பாங்க அப்படிலாம் ஜெயலலிதா ஒருபோது நினைக்கல. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய நலன்களை காது கொடுத்து கேட்கக்கூட கர்நாடகா தயாராக இல்லை என்பதை உணர்ந்து பாதியிலேயே வெளிநடப்பு செஞ்சவர் தான் ஜெயலலிதா. இப்போ புரிஞ்சுங்களா எதுக்காக ஜெயலலிதாவை கொண்டாடுறாங்கன்னு, ஊழல் வழக்கால் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை இன்னைக்கு தமிழ்நாடு கொண்டாடுனா அந்த துணிச்சல் தான் காரணம், சமரசமற்ற நிலை. ஸோ அந்த மாதிரி நிலை இன்னைக்கு தமிழகத்தில் என் வழக்கை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நலன்களை, தமிழ்நாட்டு நலன்களை, தமிழ்நாட்டு உரிமைகளை நான் ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஜெயலலிதா. ஆனால் இன்னைக்கு அந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சியை தொடர்வதாக சொல்லிக்கொண்டு அவரால் கிடைத்த அந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற இவங்க குட்கா வழக்கு வந்ததை நம்ம பார்த்தோம். முதலமைச்சர் மேலே சிபிஐ விசாரணை நடக்குது, அதுக்கான உத்தரவு அது உச்சநீதிமன்றத்தில் தடை காரணமாக நிற்குதுங்கிறத ஒன்று பார்க்குறோம். சொத்து குவிப்பு வழக்கு 4 பேர் மேலே, தங்கள் மீது வழக்குகள் இருந்தால் எந்த அளவுக்கு இவங்க பதுங்கி போகிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஜெயலலிதா மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும்னு எந்த தனிநபரையும் ஒப்பிட முடியாது. ஆனால் அவருடைய ஆட்சியை தொடர்வதாக சொல்பவர்கள், அவருடைய வழியில் ஆட்சியை நடத்துகிறோன்னு சொல்கிறவங்க, அவருடைய வாரிசு நாங்கள் தான், அந்த வெற்றிடத்தை நாங்கள் நிரப்பிட்டோம்னு சொல்கிற இந்த தலைவர்கள் அவருடைய துணிச்சல்ல அவருடைய மன உறுதியில் பாதியாவது இருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம பார்த்தோம். தலைவர்கள் எப்படி இருக்காங்க, ஆனால் தமிழகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழகம் எப்படி இருக்குன்னா, அதான் அவருடைய, அவர் இருந்தபோது மத்திய அரசு, அது காங்கிரஸ் ஆட்சி ஆனாலும் பிஜேபி ஆனாலும், தான் நட்பு பாராட்டுகிற பிஜேபி அரசானால் கூட தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக ஏதாவது வருகிற போதெல்லாம் மிக உறுதியாக அதை எதிர்ப்பார். நீங்கள் பாருங்கள், பிரதமர் மோடி வருவார், ஜெயலலிதா வீட்டில் போய் சந்திப்பார், அவர் சந்திச்சு போன அடுத்த நாளே மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரானதுன்னா அடுத்த நாளே கடுமையான வார்த்தைகளோடு வரும். இது அருண்ஜேட்லி, நான் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு கிடைச்ச தகவல், நான் ஓரளவு உறுதிப்படுத்தினா அந்த இடத்துல தொடர்பில் இருந்ததுனால சொல்கிறேன். என்னங்க நல்லா தானே இருந்தாங்க, பிரதமரோடலாம் சந்திப்பு நடந்துச்சு, ஏன் இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை போட்டு அறிக்கை விடணும் அப்படின்லாம் ஒரு ஆதங்கமும் ஆச்சரியமும் கலந்து அருண்ஜேட்லியே கேள்வி எழுப்பின சூழல்கள் நிறைய நிறைய. அணை பாதுகாப்பு மசோதான்னு அப்போ தான் டிராஃப்ட் அளவில் இருக்குது, டிராஃப்ட் தான் கொண்டாந்து சபையில் வைக்கக்கூட இல்லை, அது லீக் ஆகிடுச்சு. அது தமிழ்நாட்டு நலன்களை எவ்வளோ பாதிக்கும்னு ஜெயலலிதாவுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு, புதுவை முல்லை பெரியார் விஷயத்தில் நம்மளுடைய நலன்கள் உரிமையே பறிபோகும்னு தெரிஞ்சுக்கிட்டு மிக கடுமையாக எதிர்த்து அறிக்கை விட்டார். அப்போ தான் அருண்ஜேட்லி சொன்னார், தன் நெருக்கமாக இருக்கிற ஒரு எம்பியை தொடர்பு கொண்டு, என்ன டிராஃப்டில் லெவலில் தான் இருக்குன்னு நாங்கள் டேபிள் கூட வைக்கலையே, எதுக்கு இவங்க இவ்வளோ மேடம் இவ்வளோ கோபத்தை காட்டுறாங்க? ஏன்னா அந்த கடுமையான கோபத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டினா தான் அவங்க ஒரு தயக்க முறை, ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அணை பாதுகாப்பு மசோதா சபையில் தாக்கல் செய்யப்படவே இல்லை, அவர் மறைந்த பிறகு அதை கொண்டு வர்றாங்க. உதய் மின்திட்டம்னு ஒன்று சொன்னாங்க, அது இந்த உதய் மின்திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட மத்திய அரசின் கைகளுக்குள்ளே போகுது. ஒரு ஸ்டேஜில் இலவச மின்சாரம் ரத்தாகும், மாதம் மாதம் மீட்டர் எடுக்கணும், கணக்கு எடுக்கணும், மின்சார கட்டணத்தை நாங்கள் சொல்கிற நேரத்தில் உயர்த்தணும் அப்படிங்கிற சூழலெல்லாம் பின்னாடி வரப்போகும். அதற்கான முதல் படி தான் உதய் மின்திட்டம். அது வந்து மாநில நலன்களை பாதிக்கும், நம்மளுடைய அந்த உரிமைகளை பறிக்கிறதோடு மட்டும் இல்லாமல்
தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அந்த சுதந்திரத்தன்மை, அவர்கள் முடிவெடுக்கிற அதிகாரம், இதெல்லாமே வந்து இன்னொருத்தர் தலையிடுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் ஏற்றுக்கோங்க, சுமார் 22,000 கோடி ரூபாய் கடன் சுமையில் இன்றைக்கி மின்சார வாரியம், தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்குது, நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துட்டிங்கன்னா வட்டியே இல்லாமல் அல்லது மிக மிக குறைந்த வட்டியில் அந்த 22,000 ரூபாய் கடன் கொடுக்குற வேலையை மத்திய அரசு எடுத்துக்கிறோம், நாங்கள் அந்த கடன்களை கொடுக்குற ஏற்பாட்டை பண்ணுவோம், ஒரு சுமை இல்லாத கடனாக அது நீடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அதுக்கான ஆதாரபூர்வமாக எழுத்துப்பூர்வமான எந்த உத்தரவாதமும் இல்லை. பியூஷ் கோயல் ஜெயலலிதாவை சந்திக்க ரெண்டு இடம் முயற்சி பண்ணார். என்னுடைய சந்தேகங்களை தீர்க்காமல் நீங்கள் என்னை சந்திக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தார். அதனால தான் அவருடைய பியூஷ் கோயல் டெல்லிக்கு போயிட்டு எல்லா மாநில முதலமைச்சரும் என்னை சந்திக்கிறாங்க, இல்லை நான் போய் சந்திக்கிற அனுமதி கொடுக்குறாங்க, ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரை மட்டும் என்னால் சந்திக்க முடியலன்னு ஒரு பதிவு போட்டார், பத்திரிகையாளர்கிட்ட சொன்னார். இந்த அம்மா கடும் கோபம் கொண்டு ஒரு ரியாக்ஷன் காட்டணும், இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலன்னு பின் வாங்கியவர் தான் பியூஷ் கோயல். இன்றைக்கி அதே பியூஷ் கோயில் தான் இன்றைக்கி எடப்பாடி ஓபிஎஸ்ஐ வச்சுக்கிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எப்படி அதிமுக ஆட்டி படைச்சார் நம்ம பார்த்தோம். ஜெயலலிதாவை சந்திக்கவே முடியாத பியூஷ் கோயல், அவருடைய அச்சம் உண்மையானது மாதிரி, ஜெயலலிதாவுடைய அச்சம் உண்மையானது மாதிரி அவருடைய மறைவுக்கு பிறகு உதய மின் திட்டத்தில் போய் எடப்பாடி அரசு போய் சேர்ந்துச்சு, கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அவர்கள் சொன்னபடி அந்த 22,000 கோடி ரூபாய் கடனை தீர்க்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு துளி கூட முயற்சி பண்ணலை. அது மட்டும் இல்லை, அப்படி அந்த திட்டத்தில் சேர்ந்ததால் நம்மளுடைய கடன் சுமை எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு ஒரு ஒரு பட்ஜெட்லேயும் ஓபிஎஸ் வாச்சிக்கிட்டே இருக்கிறார். இதுதான் ஜெயலலிதா இல்லாதவருடைய ஒரு நிலைமை. நீட் தேர்வு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அப்படின்லாம் சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு தான் ஜெயலலிதா இருக்கிற போது விடுதி விலக்கு கொடுத்தாங்க. ஜெயலலிதா இருந்திருந்தாலும் நீட் நடந்திருக்கான்னு சொல்றீங்க. ஏன் தெரியுமா, உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லிச்சு, இல்லை இனிமேல் நீட் வேணும்னு சொல்றாங்க. அந்த உத்தரவை பின்பற்றி அதன் அடிப்படையில் மத்திய அரசு ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. அந்த நோட்டிபிகேஷன் என்ன வார்த்தை இருக்கு, இப்போதான் அது வெளியில் வந்துச்சு, நீட் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொன்னோட மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களுக்கு விதி விலக்குன்ற அப்பவே ஒரு நோட்டிபிகேஷன் ஒரு வார்த்தை இருந்திருக்கு. அப்போ மத்திய அரசு தான் முடிவு பண்ணுது. அப்போ அவங்க இன்னொரு வார்த்தை சேர்த்து, இதை விரும்பாத மாநிலங்கள், காங்கிரஸ் ஆட்சியில் இப்படி வார்த்தை இருந்துச்சு, இதை விரும்பாத மாநிலங்கள் நீட் நடத்த தேவையில்லைன்ற சேர்க்கிற அதிகாரமும் மத்திய அரசுக்கு இருந்துச்சு. அதுக்கு தேவையான சட்டத்திட்டத்தை கூட நாடாளுமன்றம் மூலமாக கொண்டு வரலாம். ஆக ஜெயலலிதா இருந்திருந்தால் ஒன்று அந்த கொண்டு வர வச்சிருப்பார், அல்லது அவர் இருக்கிற வரைக்கும் தடை கேட்டுக்கிட்டே இருப்பார், எக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க விதிவிலக்கு. ஆனால் ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு என்ன நடந்தது, நிர்மலா சீதாராமன் வந்தார், ஜெயலலிதா இருக்கிற போது கேட்ட மாதிரி நீங்களும் மசோதாவை சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்புங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு விதிவிலக்கு வாங்கி தரோம்னு சொன்னாங்க. அவர் சொன்னதை நம்பி இரவோடு இரவாக, நான் இப்போ விஜயபாஸ்கர் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம் சுகாதாரத்துறை அமைச்சர், ஆனால் அந்த மசோதாவை நைட்டோட நைட்டாக தயாரித்து ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி நிறைவேற்றி அதை அனுப்பி வச்சாங்க, இந்த ஆண்டு எங்களுக்கு நீட் விலக்கு கொடுங்கன்னு. அதை பற்றின ஒரு பதிலே வரல, ஓராண்டுக்கு மட்டும் விலக்கு கேட்டது. அது கடைசியில் 3 மாசம் கழிச்சு நிர்மலா சீதாராமன் சென்னை வந்தபோது என்னங்க அந்த அது எங்கே இருக்குன்னே தெரியல, நீங்கள் அனுப்புங்க நான் வாங்கித்தர உதவி பண்ணுறேன்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் அந்த மசோதா எங்க இருக்குன்னே தெரியலன்னு சொன்னாங்க. இந்த இது வந்திருக்குமா சொல்லுங்க சார். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள், நியூட்ரினோ ஆகட்டும், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் டெல்டாவில் அமல்படுத்துறதாகட்டும், மாநில நலன்களை புறக்கணிக்கிற விஷயம், இன்னொன்று சொல்லட்டுமா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்ன்ற அந்த கோரிக்கையை எடுத்துக்கிட்டு போய் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு மிக முக்கிய காரணம் ஜெயலலிதா தான். அந்த வாரியம் அமைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, ஆனால் இவங்க வாரி அமைக்க மாட்டோம் அப்படின்னா ஸ்கீம் என்னன்னு, ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் அமைக்க போகிற ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு, ஸ்கீம்னா என்னன்னு கேட்டு கர்நாடக மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் காத்திருந்து காலதாமதப்படுத்தி கடைசி வரைக்கும் வாரியம் அமைக்காம காவிரி மேலாண்மை ஆணையம் தான் அமைச்சாங்க. சரி அமைச்சிட்டிங்கல்ல, அந்த ஆணையத்தை கொரோனா காலத்தில் அதனுடைய தன்னாட்சி அமைப்பை சிதைக்கிற மாதிரி மத்திய நீர்வள அமைச்சகத்தோடு இணைச்சிட்டாங்க. அதாவது அந்த ஆணையத்துக்கு தலைவர் தேர்ந்தெடுக்கணும்னா கூட நீர்வள அமைச்சகம் தான் விளம்பரம் கொடுக்கும், விளம்பரம் கொடுத்துச்சு அந்த அமைச்சர் தான் முடிவு பண்ணுவார், தலைவர் யாருன்னு அந்த அமைச்சர் தான் முடிவு பண்ணுவார். அப்போ தன்னாட்சி எங்கே சார், அப்போ மத்தியில் எந்த அரசு ஆளுகிறதோ அவர்களுடைய விருப்பப்படி தான் காவிரி விஷயம் இனிமேலும் கவனிக்கப்படும். அதனால் நமக்கு இன்னும் முழுமையான உரிமைகள் கிடைக்கல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகும் இன்றைக்கும் நமக்கு முழுமையான உரிமைகள் கிடைக்கல. மழை பெய்யறதுனால நமக்கு தெரியல, மழை பெய்யாத போது பஞ்சத்தில் இருக்கிற போது தண்ணி பற்றாக்குறை வருகிற போது நமக்கு அவருடைய கஷ்டம் தெரியும். ஸோ இதெல்லாம் ஜெயலலிதா மறைந்த பிறகு இவ்வளவு வேகமாக அவங்க நடத்துகிறாங்கன்றதை பார்த்த பிறகாவது ஜெயலலிதா விமர்சனத்தோடு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்டாலினே 2 தடவை கோட் பண்ணார், ஜெயலலிதா இருந்திருந்தா நடந்திருக்குமா அப்படின்னு. வாழ்நாள் முழுக்க ஜெயலலிதா எதிர்ப்பை கொண்டிருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஸ்டாலினே ஜெயலலிதா இருந்தால் நடந்திருக்காங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற அளவுக்கு அவருடைய வெற்றிடம் நல்லா நமக்கு தெரியுது. சார் ரொம்ப குறிப்பாக நீங்களே கூட திமுக தலைவரையும் குறிப்பிட்டிருந்தீங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, அமைய ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியும் மறைந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே இல்லாத போது தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இன்னுமே அந்த வெற்றிடம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அரசியல் ரீதியாக அந்த வெற்றிடம் நிரப்பப்பட்டிருக்குன்னு நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கிடலாம். ஏன்னா பொதுச்செயலாளர் மறைந்த பிறகு அந்த கட்சியை யார் வழிநடத்துறேன்னே தெரியல, எப்படி வழிநடத்துகிறாங்கிறது விமர்சனத்துக்குரியது.
ஒரு பொறுப்பை போட்டு இனிமேல் பொதுச் செயலாளர்ல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பொதுக்குழு கூட்டி தீர்மானம் போட்டு அந்த கட்சியை நடத்திக்கிட்டு போறாங்கிறது நிஜம். அந்த வெற்றிடம் நிரப்பப்பட்டு விட்டுன்னு வச்சு பேச்சுக்கு. பதவி ரீதியாக கலைஞர் மறைந்த பிறகு அந்த தலைமை பொறுப்புக்கு ஸ்டாலின் வந்துட்டார். அவர் சந்தித்த முதல் பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் முதல் பொது தேர்தல், நாடாளுமன்ற பொது தேர்தலில் மிக பிரமாண்டமான வெற்றியை ஈட்டி காமிச்சார். ஸோ திமுக என்கிற கட்சியை தனக்கு தன்னை எதிர்த்தவர்கள் கூட குரலை அடக்கிக் கொள்கிற அளவுக்கு, அல்லது தன்னை எதிர்த்தவர்கள் குரல் எழுப்ப முடியாத அளவுக்கு அவர்களையும் சமாதானமாக அரவணைத்து, இப்படி பல காரணிகளில் திமுகவை வழிநடத்திட்டு போறார் ஸ்டாலின். ஸோ திமுக தலைவர் மறைந்தார் என்கிற அந்த வெற்றிடத்தை திமுக தலைவர் என்கிற பொறுப்பில் அமர்ந்ததன் மூலமாக, அதை ஓரளவு வெற்றிகரமாக நடத்திட்டு போறதன் மூலமாக ஸ்டாலின் அதை நிரப்பிட்டார். ஆனால் ரஜினி குறிப்பிட்ட வெற்றிடங்கிறது, பலரும் குறிப்பிட்ட வெற்றிடங்கிறது அந்த வெற்றிடம் அல்ல. ஒரு தைரியமிக்க, துணிச்சல் மிக்க, எந்த சூழலிலும் எவரையும் எதிர்க்க தயங்காத, ஆளுமை இல்லாத வெற்றிடங்கிறது சொன்னார் ஜெயலலிதா. கலைஞர் மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனாலும் கூட அவர் தமிழ்நாட்டு நலன்களை அவ்வளோ சுலபமாக விட்டுக் கொடுப்பவர் அல்ல. அப்படி ரெண்டு பேர், இவர் துணிச்சலாக அமல்படுத்துவார், இவர் சாதுரியமாக சமயோஜிதமாக காய் நகர்த்துபவர் கலைஞர். இந்த இரண்டு ஆளுமைகள் இல்லாத போது அதுபோன்ற ஆளுமை இல்லாத வெற்றிடம் இருப்பது இன்னைக்கும் நிஜம்தான். ஏன் ஸ்டாலின் தான் ஒரு பொது தேர்தலே நடத்தி காமிச்சு வெற்றி பெற்றாரு, அவர் ஆளுமை இல்லையான்னு கேட்கலாம். ஆளுமைங்கிறது அதுவல்ல. எது ஆளுமை? தமிழ்நாட்டை வழிநடத்திட்டு போற தகுதி எனக்கு இருக்கு, என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி சந்திக்க போற முதல் தேர்தலே 2021 தேர்தலாம் ஸ்டாலினுக்கு வருது. ஸோ ஜெயலலிதாவும் கலைஞரும் மறைந்த பிறகு எங்களிடம் தமிழ்நாட்டை ஒப்படைங்கள், எங்களால் வழிநடத்த முடியும்னு கோரிக்கை வச்சு சந்திக்க போகிற முதல் தேர்தல் தான் இது, ஸ்டாலின் எடப்பாடி தொடங்கி தினகரன் வரைக்கும் கமல் வரைக்கும் ஆனது. ஸோ இப்போ தமிழ்நாட்டு மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர்கள் ஆட்சியில் அமர்ந்த பிறகு இந்த தமிழ்நாட்டை அந்த தலைவர்கள் வழியில் இல்லைன்னா கூட, அந்த தலைவர்கள் காட்டிய, அவர்கள் போட்ட பாதையில், அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை உறுதியில் பாதையாவது எடுத்துக்கொண்டு இவர்களும் கொள்கை உறுதியோடு அரசியல் துணிச்சலோடு, பொலிட்டிக்கல் வில் பவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதையெல்லாம் காமிச்சு ஓரிரு வருடங்கள் ஆட்சியை நடத்தி காமிச்சாதான் அந்த ஆளுமைக்கான வெற்றிடத்தை அந்த வரப்போற எக்ஸ் நிரப்பிட்டார். அது ஸ்டாலினா இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், எடப்பாடி ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், வரப்போற ரஜினியாகவே கூட இருக்கட்டும், அவர்கள் காட்டிய துணிச்சலை, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, உங்கள் மேலே 1000 விமர்சனம் இருக்கட்டும், ஊழல் குற்றச்சாட்டு இருக்கட்டும், சிறை தண்டனை இருக்கட்டும், வழக்கு வம்பு எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, நாங்கள் உங்களை ஆதரிக்க வேண்டுமானால் நீங்கள் எங்களுடைய நலன்கள் புறக்கணிக்கப்படுகிற போது, எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போது துணிச்சலோடு குரல் கொடுக்கணுங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனாலதான் ஊழல் வழக்குல 29 நாள் சிறையில் இருந்துட்டு வந்துட்ட பிறகும், ஏற்கனவே நான் சொல்றேன், 96லையும் சொல்றேன், இப்ப குன்ஹா வழங்கிய தீர்ப்புக்கு பிறகும் சொல்றேன், இந்த இரண்டு முறை சிறை சென்று வந்த பிறகும் ஜெயலலிதாவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள். அவங்க ஊழல் வழக்கை தனியா பார்த்தாங்க, ஆளுமையை தனியா பார்த்தாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியோ அல்லது மு க ஸ்டாலினோ இன்னுமே கூட குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுடைய நெருங்கி பழகிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க தானே முடியும். அவங்க தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துட்டாங்க அல்லது விற்கிறத அனுமதிக்கிறாங்கன்னு யாரும் சொல்லல. ஆனால் இன்னும் அந்த துணிச்சல் பத்தலைங்கிறத எல்லாரும் பாக்குறோம். விஷயங்கள் இவ்வளவு உரிமைகள் பறிபோகிற போது இன்னைக்கு தானே வேடிக்கை பாக்குறாங்க. நீட் மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றி திமுக நேர் எதிரியான திமுகவுடைய ஆதரவையும் பெற்று அனைத்து கட்சி ஆதரவோடும் நிறைவேற்றான ரெண்டு மசோதா அனுப்பி வச்சோம், யூஜிக்கும் பிஜிக்கும் தனித்தனி மசோதா. நீட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க. அந்த மசோதா திரும்பி வந்த விஷயத்தை 2 வருஷமா ஏன் மறைச்சிங்க? ஏன்னா பிஜேபிக்கு பயந்து மறைச்சிங்க. நீங்க 6 மாசத்துல சொல்லியிருந்தா இன்னொரு தடவை அந்த மசோதா நிறைவேற்றி அனுப்பிச்சிருந்தா கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் வேற வழியில் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அல்லது நம்ம வேறு மாற்றுப்பாதையை போயிருந்திருக்கலாமே. 2 வருஷத்தை ஏன் வீணடிச்சிங்க? இதை நான் கேட்கல சார், ஓபன் கோர்ட்டில் மூத்த நீதிபதி மணிக்குமார் கேட்டார். நீங்கள் மக்கள் மன்றத்துக்கும் சொல்லலை, சட்டமன்றத்துக்கும் சொல்லலை, நீதிமன்றத்துக்கும் சொல்லலைன்னு சொன்னார். வாய்ப்பொத்தி மௌனமாக தான் இருந்துச்சு எடப்பாடி அரசு. இது துரோகம் இல்லையா? ஏன்னா ஆளுமை, அவங்களுக்கு தமிழ்நாட்டு நலன் மேலே அக்கறை இருக்கு, நான் மறுக்கவே இல்லை, எடப்பாடிக்கு அக்கறை இருக்கு, அதை செயல்படுத்துகிற துணிச்சல் இல்லை, அந்த துணிச்சலை காட்டுகிற ஆளுமை உங்களுக்கு இல்லை, இதைத்தான் வெட்டிடணும்னு எல்லாரும் சொல்கிறோம் சார். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பல விஷயங்கள் அடுக்கடுக்காக சொல்லியிருந்தீங்க. என்னுடைய வெளிப்படையான ஒரு கேள்வி அப்படிங்கிறது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா தமிழகத்திற்கு நேர்ந்த இந்த பாதிப்பிலிருந்து நம்ம வந்து தவிர்த்திருக்கலாம், நம்ம தப்பிச்சிருக்கலாம் சொல்லக்கூடிய விஷயம் ஏதாவது? பாதிப்பு இல்லை, ஒரு அவமானத்தை தவிர்த்திருக்கலாம். என்ன தெரியுமா, தமிழ்நாட்டை ஆளுகிறவர் யாரா இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும், அந்த முதலமைச்சரா தமிழ்நாட்டுடைய அடையாளம், அவர் தான் நம்ம மதிச்சாகணும். எனக்கு பிடிக்கதோ பிடிக்கலோ எடப்பாடி நான் 1000 விமர்சிக்கலாம், எனக்கும் அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர், அவர் நம்ம மதிக்கணும், அவர் தான் தமிழ்நாட்டின் அடையாளம். அது மாதிரி தமிழ்நாட்டுடைய ஆன்மான்னு நம்ம சொன்னோம்னா, எது நான் சொல்லணும்னா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான். இந்த கோட்டை தான் தமிழ்நாட்டின் ஆன்மா, தலைமை செயலகம் அமைந்திருக்கிற அந்த கோட்டை தான் தமிழ்நாட்டுடைய ஆன்மா. அந்த ஆன்மாவின் மீது விழுந்த அடி என்ன தெரியுமா, ஜெயலலிதா மறைந்த சில மாதங்களில், ஓரிரு மாதங்கள் கூட சொல்லலாம், ஓபிஎஸ் முதலமைச்சராக தன் அறையில் அமர்ந்திருக்கிறார், கோட்டையில் பகல் பொழுதுல தன் அறையில் அமர்ந்திருக்கிறார். மத்திய அரசினுடைய வருமான வரித்துறை மத்திய பாதுகாப்பு படையின் துணையோடு அந்த தலைமைச் செயலகத்துக்குள்ள புகுந்து தலைமைச் செயலாளருடைய அறைக்குள்ள நுழைஞ்சு
தலைமைச் செயலாளர் அறைங்கிறது என்ன தெரியுமா, ரகசியங்கள் நிறைந்திருக்கிற அறை அது. அரசு ஆவணங்கள் ரகசியமாக, கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லுவோம் இல்லையா, கமுக்கம்னு தமிழில் எழுதி வச்சிருப்பாங்க. அரசு சம்பந்தமான ரகசியங்கள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற அறை தான் தலைமைச் செயலாளர் அறை. ஏன்னா முதலமைச்சர் வருவார் போவார், தலைமைச் செயலாளருங்கிற ஒருத்தர் தான், ஐ மீன் அந்த பொசிஷன், அந்த பதவிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அந்த அறைக்குள்ள மத்திய பாதுகாப்பு படையின் உதவியோடு வருமான வரித்துறை நுழைஞ்சு சோதனை போட்டாங்க. ஆன்மாவின் மீது விழுந்த அடி, தமிழ்நாட்டின் ஆன்மாவின் கன்னத்தில் அரைஞ்சது மாதிரி மத்திய அரசுடைய துணையோடு அதை செஞ்சு காமிச்சாங்க. அது நடந்துகிட்டு இருக்கிற போது ஓபிஎஸ் தன்னுடைய முதலமைச்சர் அறையில் உட்கார்ந்திருந்தார். அடிமைத்தனன்ற வார்த்தை விமர்சனம் சும்மா வரல, ஆயிரக்காரணம் இருக்கட்டும் சார், தலைமைச் செயலாளர் ரூம்ல நுழையணும்னா நீங்க தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதல் வாங்கியிருக்கணும். இங்க நுழையறதுக்கு அனுமதி இல்லை, அவர் நான் வெளியில் அனுப்புறேன், அவர் வீட்டில் சோதனை நடத்திங்கன்ற சொல்ற துணிச்சல் அன்னைக்கு ஓபிஎஸ்க்கு இருந்திருக்கணும். சொல்லலையே, மௌனமாக கைகட்டி வேடிக்கை பார்த்தார். அப்போ எனக்கு கிடைச்ச தகவல் சார், என்னை தேடி வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன போது ஓபிஎஸ் போனை எடுக்க தயங்கினார், அவர் என்னுடன் பேசுவதை தவிர்த்தார்னு ராமோகன் ராவ் அன்னைக்கு தலைமைச் செயலாளர் அந்த ராமோகன் ராவ் வெளியில் பேட்டியாகவே கொடுத்தார். அந்த ராமோகன் ராவ் வீட்லேயும் சோதனை நடத்தினீங்க, அந்த சோதனை எதுக்கு நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னீங்களா, சொல்லுங்க சார். ராமோகன் ராவ் வீட்டில் எதாவது எடுத்தோம், அந்த வழக்கினுடைய நிலைமை இதுதான். இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா, என்ன காரணம்னே தெரியாது, ஆனால் ஆன்மாவின் மீது ஏறி மிதிச்சுட்டு போனீங்க. ஜெயலலிதா இருந்தால் நடக்குமா சார் இது, சொல்லுங்க சார். இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு. ஏதோ அடுத்தடுத்து நடந்த பல்வேறு விஷயங்கள் அதெல்லாம் மறக்கெடுக்க செஞ்சிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டு நலன்களை, தமிழ்நாட்டு விஷயங்களை ஒரு மனசுல வச்சு பாக்குற பத்திரிகையாளர்களோ பொதுமக்களோ அந்த சம்பவத்தை மறக்கவே மாட்டாங்க. இந்த சம்பவம் ஜெயலலிதா இருந்திருந்தால் இந்த அவமானம் நடந்திருக்கவே நடந்திருக்கு. பிஜேபி வேல் யாத்திரைன்னு நடத்தினாங்க, அது அந்த கட்சியினுடைய உரிமை. விமர்சனங்களுக்கு மத்தியில் சட்டத்தை மீறி எப்படியோ நடத்திட்டு போறாங்க, அவங்க மதத்தை வச்சு ஆமா நாங்க அரசியல் தான் நடத்துறோம்னு சொல்லி வெளிப்படையாவே அறிவிச்சிட்டாங்க கட்சியுடைய முன்னணி தலைவர்கள். அது அந்த கட்சியினுடைய உரிமை, அதை மக்கள் வேற பார்வை பார்ப்பாங்க. ஆனால் அந்த வேல் யாத்திரையில எம்ஜிஆருடைய படத்தை பயன்படுத்தி விளம்பரம் செஞ்சாங்க, அதை அங்கங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நான் என்ன சொல்றேன் சார், எங்களோட அண்ணாதிமுகவுடைய கூட்டணி என்ன உடையல நாங்க தொடர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அந்த வேல் யாத்திரை நடந்தது. நோக்கம் அதுவல்ல, அந்த நேரத்திலேயே அந்த விமர்சனத்தையும் எல்லாரும் வச்சாங்க. அப்போ உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் நீங்க மத அரசியல் பண்றீங்க, உங்க ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர் தான் எம்ஜிஆர், அதை யாரும் மறுக்கல. ஆனால் அவர் மத அரசியல் பண்ணவர் அல்ல, ஆர்எஸ்எஸ் ஊர்வலங்களுக்கு அப்பவே தடை போட்டவர் தான் எம்ஜிஆர். எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்க எம்ஜிஆர் படத்தை வச்சீங்க அப்படி ஒரு கேள்வி வந்துப்போம். அவங்க சொன்னாங்க, எம்ஜிஆர் மக்களால் மதிக்கப்பட்ட தலைவர், ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ள தலைவர், அதனால நாங்கள் எம்ஜிஆர் படத்தை வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இது அபத்தமானது. அப்படி பார்த்தா நீங்க ஜெயலலிதா படத்தை தான் வைக்கணும். அவரவர் காலகட்டத்தில் எம்ஜிஆர் அன்னைக்கு மக்கள் செல்வாக்கூடிய இந்த மாதிரி பல மடங்கு மக்கள் செல்வாக்கூடிய இருந்தவர் தான் ஜெயலலிதா. தெய்வ நம்பிக்கையுடையவரும் கூட, எம்ஜிஆர் விட பல மடங்கு தெய்வ நம்பிக்கை ஆன்மீக. முன்னாடியே சொன்ன மாதிரி மிக வெளிப்படையாக அந்த கோவில் நிகழ்ச்சிகளை, தான தர்மங்களை செஞ்சவர் தான், பரிகாரங்களை கூட மக்கள் அறியிற மாதிரி செஞ்சவர் தான் ஜெயலலிதா. அப்ப நீங்கள் உங்களுடைய நோக்கம் அதுதான் இருந்தா நீங்க ஜெயலலிதா படத்தை தான் வச்சிருக்கணும். அப்ப ஜெயலலிதா உயிரோட இருந்த எம்ஜிஆர் படத்தை வைக்கிற துணிச்சல் பிஜேபி கிடைச்சிருக்குமா? அண்ணாதிமுக தொண்டர்களே முகம் சொல்லிச்சாங்க சார், எந்த அடிப்படையுமே இல்லை. அப்ப நம்ம எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிடலாம், யார் கேள்வி கேட்க போறா? எடப்பாடிக்கு துணிச்சல் இருந்ததா? வைகேஸ்வரன் விட்டு பேச வைக்கிறீங்க, ஏன் ஜெயக்குமார் ஒரு கடுமையான வார்த்தை சொல்லக்கூடாதா? கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற ஓபிஎஸ் ஒரு அறிக்கை விட வேண்டாமா? எம்ஜிஆருடைய படத்தை இன்னொரு அரசியல் இயக்கம் பயன்படுத்த அனுமதி கிடையாது, ஏன் சொல்ல மாட்டேன்ட்டீங்க? ஜெயலலிதா இருந்தா வைப்பீங்களா சார்? இதுதான், இது அண்ணாதிமுக தொண்டர்களை புண்பட செய்த விஷயம் தான். இதே போல இன்னும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணக்கூட பண்ணப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் சென்னை வந்த போது முதலமைச்சர்கள் யாரும் இப்படி போய் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம், மரபு சாராத விஷயம் தான் அது. ஆனா அது அதான் சொன்னேன், அண்ணாதிமுக பலவீனமா இருக்குங்கிறதுக்கு அது ஒரு ஒரு அடையாளம் தான் அது. நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் கட்சி பொறுப்புல இல்ல, ஆனாலும் பிரதமர் மோடியவே கட்டுப்படுத்துகிற, நட்பு பாராட்டுகிற, மிக நெருக்கமாக அமைச்சர்களை இரண்டாம் இடம் வைக்கிற அமித்ஷா வரபோது பிஜேபி தொண்டர்கள் எவ்வளவு வேணாலும் கொண்டு கொடுத்துட்டோம், அது கொரோனா விதி மீறல் அது வேற விஷயம். அண்ணாதிமுக தொண்டர்கள் அவர் போய் வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு சொல்லுங்க சார்? ஒரு முதலமைச்சர் போய் ஒரு மத்திய அமைச்சரை வரவேற்கிற மரபு இது வரைக்கும் கிடையவே கிடையாது. அப்ப இவரெல்லாம் தங்களுடைய அந்த பாதுகாப்பின்மையை, தங்களுடைய பலவீனத்தை ஊர் உலகத்துக்கு போட்டு உடைச்சு காட்டுறாங்க, அதை பத்தி அவங்க வெக்கமும் படல. இந்த பலவீனங்கள் ஜெயலலிதா தான் நடந்திருக்குமா அப்படிங்கிற அந்த ஆதங்கம் அண்ணாதிமுக தொண்டர் மத்தியில் இன்னைக்கும் இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் கூட சரி, அல்லது அதனுடைய கட்சி கூடுதலும் சரி, அடுத்த 100 ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சி தான் நடக்கும், இதை வந்து யாராலும் அசைக்கவே முடியாது அப்படின்னு சபதம் போட்டுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆளுமை தன்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா, இதுக்கு சாத்தியம் இருக்கு நினைக்கிறீங்களா சார் நீங்க? இல்ல, ஒரு ஆட்சி கூட அவர் அவ்வளவா பயன்படுத்தினது இல்லை 100 ஆண்டுகள். ஆனா இந்த அண்ணாதிமுக என்கிற இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு இருக்குன்னு சொன்னார். குறிப்பா 2007 ஜனவரி 17 எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்று அண்ணாதிமுகவினுடைய தொடக்க விழா ராயப்பேட்டால் நடந்தபோது, எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா ராயப்பேட்டா கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்தபோது இந்த வார்த்தையை சொன்னார் ஜெயலலிதா. எனக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் இருக்கும், தமிழ்நாட்டை வழிநடத்தும், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை பாதுகாக்கும்னு சொன்னார்.
ஸோ ஆட்சி வரும் போகும், அது ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாது. ஒரு இடம் தோப்பாங்க, ஒரு இடம் ஜெயிப்பாங்க, என்ன நடந்தாலும் இயக்கம் இருக்கணுங்கிறதா முக்கியம். அந்த வகையில் அதிமுக 100 ஆண்டுகளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா 1000 விஷயங்கள் நடந்தாலும் திமுகவும் அதிமுகவும் உயிரோட்டமாக இருந்தால்தான் அது தமிழ்நாட்டு நலன்களுக்கு சரியாக இருக்குங்கிறதுல எனக்கு இன்றைக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. சோ சொன்னதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், மிக தீவிரமான இந்துத்துவ ஆதரவாளரான சோ, பிஜேபி ஆதரவாளரான சோ, காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், உயிரோட்டமாக இருக்கணும்னு சொல்வார். அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவார். எதிர்கட்சி, கேள்வி கேட்கிற எதிர்கட்சி, ஒருவேளை ஆளுங்கட்சி தவறு செய்துட்டு மக்களால் விரட்டப்பட்டால் அதை ஆளுகிற, அதுக்கு மாற்றாக ஆளுகிற தகுதி படைத்த ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா ஒரு நிஜமான சிந்தனை உள்ளவங்களுடைய நோக்கமாக இருக்கு. அதுதான் நல்லது. அந்த வகையில் திமுக அதிமுக 1000 குற்றச்சாட்டு கூட, அந்த திராவிட இயக்கத்தினுடைய கடந்த 50 ஆண்டுகள் ஆட்சி தமிழ்நாடு இன்னைக்கு எத்தனையோ மாநிலங்களோட முன்னேறிய மாநிலமாக இருக்கு. எந்த ஃபேக்டரை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டுக்கு டாப் 5ல இடம் இருந்துகிட்டே இருக்கும். காரணம் யாரு? இதே திராவிட இயக்கங்கள் தான், திமுக அதிமுக தான். அவங்க மேல விமர்சனம் தனியா இருக்கட்டும், அந்த விமர்சனங்களுக்கு இடையில் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை தாண்டிதான் தமிழ்நாடு இன்னைக்கு நல்லா இருக்கு. ஆக அதிமுக நல்லா இருக்கணுங்கிறது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி போயிட்டு இருக்கிற விதம், இவர் நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா 100 ஆண்டுகள் இருக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஆளுமை மிக்க தலைவர்கள் இன்னைக்கு இல்லை அப்படிங்கறத நிஜம் எல்லாருக்கும் புரியுது. ஸோ யாரு அதை ஒரு தலைமை பொறுப்பும் ஆளுமை மிக்க தலைமை பொறுப்புக்கு ஒரு வேளை வந்தாங்கன்னா, அல்லது இதே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமைகள் வந்துடுச்சுன்னா, துணிச்சல் கூடிடுச்சுன்னா, இந்த இயக்கம் வளர்ந்துட்டு போகும், நீடிச்சுட்டு போகும்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்த திசையில தான் அதிமுக பயணிக்கணும்னா, இப்ப இருக்கிற ஆட்களை வச்சுதான் இந்த அதிமுக நடத்திட்டு போகணும்னா 100 ஆண்டுகள் என்பது சந்தேகம்தான். சார், ரொம்ப குறிப்பா நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க ஆளுமை மிக்க தகவல் இல்லை அப்படின்னு. இப்ப நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து வெளியேறியவர் தான் டிடிவி தினகரன் அவர்கள், அவர் எம்எல்ஏவா இருக்கிறாரு, தனி கட்சியை வச்சிருக்கிறார் அப்படின்னும் போது டிடிவி அமமுகவும் அதிமுக இணைய வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வாய்ப்புகள் அமைஞ்சது அப்படின்னா அதிமுக பலமாகும் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த இணைப்புக்கு ஏன் அவசியம்னு ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகவினுடைய நீங்க கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி அமைக்கிற விதம், கூட்டணின்னு ஏன் சொல்றேன்னா, அந்த கட்சியை மற்ற கட்சிகள், அது வரைக்கும் விமர்சித்து கொண்டிருந்த கட்சிகள், அது வரைக்கும் அனுசரணையாக இருந்த கட்சிகள், அந்த தலைவரை அந்த கட்சியை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, கூட்டணி அமைகிற போது தான் பார்ப்பாங்க. ஆளுமை அப்போ காட்டுவாங்க, இவர்கள் தேடி போனால் அந்த கட்சி இன்னும் ஆளுமையோடு இருக்குது, செல்வாக்கோடு இருக்குன்னு அர்த்தம். 96 தேர்தல் அப்போ ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறார், 96 தேர்தல் வருது, தேர்தலில் மிக கடுமையாக தோற்கடிக்கப்படுறார். தோற்கடிச்சிட்டு கலைஞர் ஆட்சிக்கு வந்து வழக்கு போட்டு சிறைக்கும் அனுப்பப்படுறார். கிட்டத்தட்ட 1 மாதம் ஜெயலலிதா சிறையில் இருந்தார், ஊழல் வழக்குக்காக சிறையில் இருந்தார், யாருமே அதை மறுக்கலை. அப்படி சிறைக்கு போன ஜெயலலிதா வழியில் வந்து உள்கட்சியை சீரமைப்பில் இறங்கினார். 1.5 வருஷத்துக்குள்ள 2 ஆண்டுகள் தான், 98 நாடாளுமன்ற தேர்தல் வருது, நல்ல கவனிங்க, ஊழல் ராணி, ஊழல் மகாராணி ஜெயலலிதா இந்த நாட்டை ஆண்டால் சுடுகாடாக்கி விடுவார், கஜானா தன்னுடைய கஜானாவே இல்லை, அரசு கஜானாவெல்லாம் எடுத்து தன்னுடைய கஜானா நிரப்பிக்கொள்வார்னு பல்வேறு விமர்சனங்களை வைத்த வைகோ, வாழப்பாடி ராமமூர்த்தி, டாக்டர் ராமதாஸ், சுப்பிரமணிய சாமி எல்லாரையும் வச்சு ஒரு கூட்டணி அமைச்சர். யாரெல்லாம் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தார்களோ, குறிப்பாக சிறைக்கு போன பிறகு, போய் வந்த பிறகு விமர்சித்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் ஜெயலலிதாவை தேடி வந்தாங்க. அப்போ ஊழலுக்கு அவங்க ஆதரவுன்னு இல்லை, ஆளுமை மிக்கவராக அவரை பார்த்தாங்க. ஊழல்லாம் ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும், இன்னைக்கு அன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறார்? கலைஞர் ஆட்சியில் இருக்கிறார், ஆட்சி அதிகாரம் இருக்கிற திமுக கிட்ட போகல, வைகோ போகல, நடைப்பயணம் வந்த வைகோ போகல, ஜெயலலிதா மீது அந்த ஊழல், எந்த வழக்குக்காக அவர் சிறை போனாரோ அந்த வழக்கு தொடர காரணமான சுப்பிரமணிய சாமி கூட்டணி இணைகிறார், மதுரையில் போட்டிட்டார், ஜெயிச்சார். அப்படி ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்து வாஜ்பாய் என்கிற பெயரை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி அவரை பிரதமர் ஆக்கணுன்ற கோஷத்தை எடுத்துட்டு போனதே ஜெயலலிதா தான். அந்த ஜெயலலிதாவுக்கு, அந்த ஜெயலலிதாவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெரிய வெற்றியை கொடுத்த, 30 இடங்கள்ல ஜெயிச்சார், ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஜெயலலிதா, சரிங்களா? அது மாதிரி குன்ஹா தீர்ப்பு வந்த பிறகு ஜெயிலில் இருந்தார், கிட்டத்தட்ட 21 நாள் ஜெயிலில் இருந்து வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தது 2016. எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றார்? 33 வருஷத்துக்கு பிறகு ஆட்சியில் இருந்த கட்சியை தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கிற வரலாற்று சாதனை நிகழ்த்தார். இப்பதான் நான் திருப்பி ஞாபகப்படுத்த விரும்புறேன், அந்த மக்கள் ஊழல் வழக்க தனியாக தான் பார்ப்பாங்க, ஆளுமையை தனியாக தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த 2 முறை வந்த பிறகு கூட கூட்டணிகள் கட்சிகள் அவரை தேடி தான் வந்தாங்க. ஜெயலலிதாவே தேடி ஒரு இடம் போனார், யார் தெரியுமா? மூப்பனாரை போய் சந்தித்தார். 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக உடல்நலம் குன்றிய அந்த மூப்பனாரை வீடு தேடி போய் பார்த்தார். கூட்டணிக்கான அச்சாரமாக அது அமைந்தது, ஆனாலும் உடல்நலம் இல்லாமல் இருந்தாருங்கிற அந்த நியாயமான காரணம் இருந்தது. அப்படி வந்த எந்த மூப்பனார்? நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொன்னார் 96ல், அந்த மூப்பனார் ஜெயலலிதாவோட வந்து கூட்டணி வச்சார். இதுதான் ஆளுமைங்கிறது. ஸோ ஒருவருமே எல்லாரும் ஜெயலலிதாவை அதிமுகவை தேடி தான் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அரசு நிகழ்ச்சின்னு கூட பார்க்காம
பிஜேபியோட கூட்டணி வைத்தால்தான் நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு இவ்வளவு பெரிய தோல்வி கிடைச்சதுன்னு அதிமுகவோட அமைச்சர்களையும் மேடைகளையும் பொதுக்கூட்டங்களையும் பேசுற நிஜம் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு முதல் நாள் தலைமை கழகத்தில் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் கூட கூட்டணியை பற்றி விவாதிக்காமல் திடீர்னு ஓபிஎஸ் அறிவிக்கிறார். எந்த ஓபிஎஸ்? இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் பிஜேபியோட கூட்டணி தொடரும்னு அறிவிக்கிறார். இது அதிமுக ஸ்டைல் அல்ல. நீங்கள் ஜெயலலிதாவின் வாரிசு என்று சொல்வது உண்மையானால், அவருடைய துணிச்சல்ல 10% உங்களுக்கு இருக்கிறது உண்மையானா, நீங்க எப்படி நீங்களா ஓடோடி போய் கூட்டணி தொடரும்னு சொல்லியிருக்க கூடாது. சரி, அவர் சொல்லிட்டார்ல. அடுத்து எடப்பாடி பழனிசாமி மௌனமா இருந்தாரா? நான் ஆளுமையா வந்துட்டாரு. அவர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில 4 ஆண்டுகள் நடத்திட்டு போன எடப்பாடி பழனிசாமி தான் ஆளுமை மிக்க முதலமைச்சராக அடுத்த தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சிங்களே, அவருக்கு அந்த ஆளுமை கொஞ்சம் நினைவுக்கு வந்திருந்தா அவர் மௌனமா இருந்திருக்கணும். அவரும் போட்டி போட்டுட்டு அறிவிக்கிறார், அவரும் சொல்லியிருந்தார் இந்த கூட்டணி தொடரும். சோ இன்னைக்கு அதிமுக வந்து கூட்டணி தேடி போகல, அப்ப தேடி போகிற நிலைமையில வச்சிருக்கீங்க. அப்ப ஆளுமைன்ற ஒண்ணு தேவைப்படுதா இல்லையா? ஜெயலலிதா சொன்ன மாதிரி 100 ஆண்டு இல்ல, வரப்போற 10 ஆண்டுகளுக்கு இந்த கட்சி வழிநடத்துறதுக்கு ஒரு ஆளுமை தேவைங்கிற எண்ணம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு. அப்ப அந்த ஆளுமை யாரு? சரி, தினகரன் வந்தா கட்சி அப்படி தலைகளை போட்டுருவாரா? சசிகலா தான் மாறிடுவான். நடந்த நிகழ்வுகள் வச்சு பார்த்தோம்னா 10 ஆண்டுகளாக அரசியல் களத்திலே இல்லாத தினகரனுக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி கிடைச்சுன்னு நம்ம பார்த்தோம். தேர்தல் முடிவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் அத்தனை ஆயுதங்களையும் பறிச்சுட்டு நிராயுத பாணியாக தேர்தல் களத்தில் அவர் நிறுத்தின போது 5.5% ஓட்டை வாங்கி காமிக்கிற தனி நபர் வல்லமையை தினகரன் காமிச்சார். ஆர்கே நகரில் அவர் சார்ந்த சமுதாய ஓட்டே கிடையாது, தேவர் சமூகத்து ஓட்டை அங்கே கிடையவே கிடையாது. ஜெயலலிதா இருந்த தொகுதி, அவர் மறைந்த பிறகு இடத்தில் நடக்குது. அவர் இருந்த இடத்தில் யாரை அமர்த்துவதுங்கிற கேள்வி வருது. அதிமுக இவரை கட்சியிலேருந்து விளக்கிற ஒரு இடம் நிறுத்தினாங்க. 2வது தேர்தல் நடக்கிற போது இவரை கட்சியிலேருந்தே எடுத்துட்டாங்க, அவர்கள் தனியாக நிறுத்துறாங்க கேண்டிடேட்டை. பிஜேபி தினகரனை ஜெயிலில் எல்லாம் போயிட்டு வந்துட்டு நடக்கிற தேர்தல் அது திட்டமிட்டு இரட்டை இலையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தான்னு ஒரு கேஸை போட்டு அவரை திகார் சிறையில் அடைத்து ஜாமீனில் வெளிவந்த பிறகு நடக்கிற தேர்தல் எல்லாம் ஆக மத்தியில் ஆளுகிற பிஜேபி எதிரி, மாநிலத்தில் ஆளுகிற எடப்பாடி பழனிசாமி இவர் எப்போ ஒழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறார். பிரதான எதிரி திமுக இருக்கு. இந்த 3 பேர் இருக்கிற போது சுயேட்சை என்கிற அடையாளத்தோடு களமிறங்கினார். எந்த தொகுதியில்? ஜெயலலிதா என்கிற ஆளுமை மறைந்த பிறகு அந்த இடத்தில் யாரை அமர்த்துவதுங்கிற நடந்த தேர்தலில் சுமார் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாருங்க. திமுகவுக்கு டெபாசிட்டே போயிடுச்சே. இதுதான் ஆளுமை. மக்கள் யார் அடையாளப்படுத்துறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சுயேட்சை எதுக்கு சார் தேர்ந்தெடுக்கணும்? ஒரு தொகுதியை வச்சு மட்டும் இல்ல, ஒரு அடையாளம் தான், உரைகள் தான் அது. இடைத்தேர்தல் ஒரு உரைகள் தான். அப்போ மக்கள் ஒரு ஆளுமையை அடையாளப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். வந்துட்டாங்க சசிகலா. இன்னைக்கு சிறை தண்டனை ஊழல் வழக்கில் சிறை தண்டனை நிற்கிற அந்த சசிகலாவை தான் தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி உங்களை விட்டா இந்த கட்சியை நடத்துறதுக்கு நாதியே இல்லைன்னு வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் இன்னைக்கு இருக்கு. நான் சும்மா போற போக்குள்ள சொல்லலை. ஒட்டுமொத்த கட்சியும் எழுந்து நின்று கைதட்டி அந்த பொதுக்குழுல தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை கொண்டு போய் சசிகலா கிட்ட கொடுத்து காலில் விழுந்தீங்க எல்லாரும். யாரு காலில்? வேலைக்காரி பணிப்பெண் தான், அவருக்கு கட்சிக்கு சம்பந்தமே இல்லைன்னு பின்னால் விமர்சித்த அந்த அமைச்சர்கள் தான், அந்த முதலமைச்சர் தான் அவர் காலில் போய் விழுந்து நீங்க தான் பொதுச்செயலாளர் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஆட்சியை கவிழ்த்தே தீரணும்னு தர்ம யுத்தத்தை தொடக்க காத்திருந்த ஓபிஎஸ், அவருக்கு சப்போர்ட் பண்ண பிஜேபி இருக்கிற போது 122 எம்எல்ஏக்களை கூவத்தூரில் கொண்டு போய் பாதுகாத்து அந்த வாக்கெடுப்பு நடக்கிற வரைக்கும் பாதுகாத்து தினகரனின் உதவி. தினகரன் தான் அங்கே இருக்கிறார் அரசியல் களத்துக்கு. அப்போ வரைக்கும் அவர் தீவிர அரசியலுக்கு வரல, பொருளாளர் பதவி வரைக்கும் உயர்ந்தவர் தான் தினகரன். 10 ஆண்டுகள் ஜெயலலிதா சொன்ன வார்த்தைக்காக ஒதுங்கியிருந்த தினகரன் அவருடைய துணையோடு சசிகலா தான் அந்த 122 எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறார். எடப்பாடி என்கிற நபரை அடையாளம் கண்டு நீங்க தான் முதலமைச்சராக இருக்கணும்னு சிறைக்கு போவதற்கு முன்பாக முடிவெடுத்து அந்த கடிதத்துக்கு கையெழுத்து போட்டவரே சசிகலா தான். இன்னைக்கு ஆளுநர்கிட்ட இருக்கிற கடிதத்துல யார் கையெழுத்து இருக்கு? சசிகலாவுடைய கையெழுத்து தான் இருக்கும். இவரை நாங்கள் சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கிறோம்னு அவரை முதலமைச்சர் பதவியில் அமர்த்தியது சசிகலா தான். மத்திய அரசை எதிர்த்து, அவருக்கு அவர்கள் துணை இருக்கிற ஓபிஎஸ்ஐ எதிர்த்து, அவருக்கு ஆலோசனை சொல்ற ஆடிட்டர் குருமூர்த்தியை எதிர்த்து இந்த ஆட்சியை பாதுகாத்து நிறுவிட்டு போனதே சசிகலா தான். இதுதான் ஆளுமை. அப்படி ஆளுமை மிக்க தலைவர்கள் இன்னைக்கு அதிமுக தேவைங்கிற எண்ணம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு. அதிமுக அழியக்கூடாதுங்கிற எண்ணம் அமமுக தொண்டர்களுக்கும் இருக்கும். சோ ஒருவேளை உங்களுடைய இணைப்பு சாத்தியமானால் அதிமுக பலம் பெறும் நினைக்கிறீங்களா? ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை நேரடியான நடவடிக்கைகள் மூலமாகவும் மறைமுகமான நடவடிக்கைகள் மூலமாகவும் பிளந்தது பிஜேபி தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அது அரசியல் நிஜம், யாருமே மறுக்க முடியாது. அது ஏதோ பிரஸ் மீட் வச்சு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டி நாங்க இத்தனை மணிக்கு உடைச்சோம் உடைக்க போறோம்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய நடவடிக்கைகள் மூலமா அதை அனுமதிச்சாங்க, செஞ்சாங்க. அதே பிஜேபி அதை ஒரு பாவமாக கருதியிருந்தால் அதுக்கு பரிகாரமாக இணைப்பு முயற்சியிலும் ஈடுபடும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை நிரூபிக்கிற மாதிரி 2 மாதங்களுக்கு முன்பாக தினகரன் டெல்லி போனார். அது அரசியல் ரீதியான சந்திப்புகள் நடந்ததாக தான் எனக்கு கிடைச்ச தகவல் சொல்லுது. சில வாரங்களுக்கு முன்பாக அமித்ஷா சென்னை வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தனியாக சந்திக்க நேரம் கேட்டார், அமித்ஷா கொடுக்கல. ஓபிஎஸும் உங்களை தனியாக சந்திக்கணும்னு நேரம் கேட்டார், கொடுக்கல. அரசு நிகழ்ச்சி முடிந்த 1 மணி நேரத்தில்
அமித்ஷா தங்கியிருந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு ரெண்டு பேருமே போனாங்க. எடப்பாடி ஓபிஎஸ் போனபோது இரண்டு பேரையும் ஒரு சேரதான் உள்ள அழைச்சி பேசினார், தனித்தனியாக சந்திக்கல. அந்த இரண்டு பேரையும் சந்தித்த போது கூட்டணி தொடர்பாக சில விஷயங்களை பேசிட்டு அதிமுகவும் நீங்களும் தினகரனும் இணைந்து செயல்படணும், இரண்டு இயக்கங்களும் ஒன்று சேரணுங்கிற வார்த்தையை அமித்ஷா சொன்னதாக எனக்கு உறுதிப்பட தகவல் கிடைச்சிருக்கு. அமித்ஷா சொல்லியிருக்காரு. இது ஏன் சார் அறிவிக்கல? ரெண்டு பேரும் அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை சார். இந்த பஞ்சாயத்தை பிஜேபி நடத்தினா கூட அதிகாரப்பூர்வமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் அதன் பிறகு புயல் அது இதில் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சில பேச்சுவார்த்தைகள் நடக்க வருகிற போது பொதுவெளிக்கு இது தெரிய வரும். ஏன்னா தங்களுடைய சித்தாந்த எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுக பலம் பெற வேண்டியது அவசியம்னு அந்த தேதியில் அமித்ஷா நினைத்தார். அதனால தான் இந்த கருத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார். இது எந்த அளவுக்கு வடிவம் பெறுதுன்னு பார்ப்போம். அப்படி ஒருவேளை இணைப்பு நடந்தால் விமர்சனங்கள் வரும். ஏன்னா ஒரு துரோகி, நாங்கள் இவங்க குடும்ப கட்சி குடும்பம் தான் கட்சியை கிடைச்சுன்னு இவங்க மாறி மாறி குற்றம் சொன்னாங்களே, இன்னைக்கு இணைஞ்சிட்டாங்களேன்னு கண்டிப்பாக விமர்சனம் வரும். இன்னொரு விமர்சனம், பாஜகவே தேர்வு செய்துன்ற விமர்சனமும் சேர்ந்து தானே வரும். நான் இதெல்லாம் பத்திரிகையாளர்களாக நாம பேசுற பேச்சு தான். திரைமறைகள் நடக்கிற அவங்க ஒன்றும் அதிகாரப்பூர்வம் பிரஸ் ரிலீஸ் கொடுக்க போறதில்ல. ஓகே, நாங்கள் இந்த தேதி கட்சியை உடைச்சோம், அதுக்கு பரிகாரமாக இந்த கட்சியை இன்னைக்கு இணைக்கிறோம் அவங்க வெளிப்படையாக சொல்ல போறாங்க. இல்லை, இதெல்லாம் யூகங்கள் அடிப்படையில் மக்கள் புரிஞ்சோம். ஆனால் அப்போதும் தினகரன் மேல விமர்சனம் வரும், எடப்பாடி மேல விமர்சனம் வரும். இதெல்லாம் பேசு பொருளாக ஒரு மாதம் தான் இருக்கும். அதன் பிறகு அந்த கட்சி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்குங்கிறதே மறக்க முடியாது. அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும்? சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்திருப்பார். மிகப்பெரிய உற்சாகத்தை அந்த கட்சிக்கு கொடுக்கும். இது திமுக இன்னைக்கு சொல்ற பேச்சுப்படி பார்த்த ஒரு பெர்செப்ஷன் என்ன இருக்கு, அடுத்து திமுக தாங்க ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறத நான் மறுக்கல. ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிற வார்த்தையை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த சுலபம் இல்லைங்கிற வார்த்தை இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும். திமுகக்கான நெருக்கடி அதிகமாகும். அதிமுக தொண்டர்களுடைய உற்சாகம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த இணைப்பின் காரணமாக திமுகக்கான நெருக்கடிகளும் அதிகமாகுங்கிறத மறுக்க முடியாது. நிச்சயமா சார், ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் எவற்றெல்லாம் தமிழகம் வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய முக்கியமான ஆளுமை திறன்களை குறித்தும் பேசியிருந்தீங்க. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் எப்படி வலிமையாக இருந்ததோ அதே போல ஒரு வலிமையை பெறணும்னா என்னென்ன வழிகள் இருக்கு, அதுக்கான சாத்தியக்குழு என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களோடு வந்து ஜெயலலிதா அம்மையார் நினைவு நாளை ஒட்டி பல விதமான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறது. ரொம்ப நன்றி சார். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்கிற நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.